ஆசீர்வாதமான நாள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையானது காத்திருப்பு. சங்கீதம் 123 அதிகாரம் 2 வசனம். இதோ வேலைக்காரியின் கண்கள் தாங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரத்த இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதாக. அப்படின்னா வேலைக்காரி என்பது அடிமைகளை குறிக்கிறது. அதாவது எஜமான் எப்பொழுது அடிமையானவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எஜமானுக்கு தெரியும். அதே போல் ஆகாரத்துக்காகவும் கட்டளைகளுக்காகவும் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பை நீங்கள் பாருங்கள், அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். ஒரு எஜமான இடத்துல ஒரு அடிமை காத்திருப்பது போல நாமளும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய தேவன் கடினமானவர் அல்ல, இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். அதை நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது எவ்வளவு சிறந்தது. அவர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்காக நாங்கள் காத்திருப்போம். அவர் நமக்கு நன்மையானதை செய்வார். தேவனுக்காக காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.